find the compound interest for 2.5 years on ₹4000 at 10% per annum if the interest is compounded annually. நம்மள காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கண்டுபிடிக்கணும் அப்படினா அதோட ஃபார்முலா என்ன? P into 1 plus R by 100 the whole power n. இதான இதோட ஃபார்முலா. சோ அப்ப pங்கற பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 4000. Rங்கற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 10%. அடுத்து nங்கற நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது? 2.5 இயர்ஸ். ஓகேவா? இந்த 2.5 இயர்ஸ் நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படினா 2 இயர்ஸ் ப்ளஸ் ஹாஃப் இயர்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 2 இயர்ஸை முதல்ல கண்டுபிடிச்சிருவோம், அப்புறம் இந்த ஹாஃப் இயர்ஸை கண்டுபிடிப்போம். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம அப்படி கண்டுபிடிக்கிறோம். ஸோ n இஸ் ஈக்குவல் டு 2 இப்போதைக்கு. ஓகேவா? ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் என்னது? 4000 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் என்னது? 10. ஸோ 10 / 100 த ஹோல் பவர் n வந்து என்னது? 2 இயர்ஸ். ஸோ 2. ஓகேவா? அப்போ 4000 இன்ட்டு 100 ப்ளஸ் 10 வந்துட்டு எவ்வளோ? 110 டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர். 10 கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ நம்ம என்ன எழுதலாம்? 4000 இன்ட்டு 11/10 ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதலாமா? ஸோ அப்போ 11/10 ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 11 11 121. டிவைடட் பை 10 10 எவ்வளோ? 100. அப்போ 2 0 2 0 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஒரு 0. 1 4 is 4 2 4 are 8 1 4 is 4. ஸோ த ஆன்சர் இஸ் 2 வருஷத்துக்கு மட்டும் அந்த அமௌண்ட் வந்துட்டு எவ்வளோ? 4840. ஓகேவா? ஸோ இப்போ 2 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து ஒரு பாதி வருஷத்துக்கு தானே கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த பாதி வருஷத்துக்கு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அது எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம 2 இயர்ஸ்க்கும் கண்டுபிடிச்சாச்சு, ஸோ அடுத்த ஒரே ஒரு அடுத்த பாதி வருஷம் மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்னது? பிஎன்ஆர் பை 100 தானே இதோட ஃபார்முலா. ஸோ இங்கே பிரின்சிபல் அமௌண்ட்டாக எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு இது வந்து இயர் வந்து என்ன போட போகிறோம்? ஹாஃப் இயர் மட்டும்தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ வந்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட் 4840 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்துட்டு என்னது? ஹாஃப் இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 10 டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ 2 0 இங்கே 1 0 இங்கே 1 0 கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 4 2 மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 242. இது வந்துட்டு எதுக்கு? ஹாஃப் இயர்ஸுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம 2 இயர்ஸுக்கு வந்துட்டு இவ்வளோ, ஹாஃப் இயர்ஸுக்கு வந்துட்டு 242. அப்புறம் நம்மளுக்கு தேவையானது என்னது? 2 வருஷத்துக்கு தேவையா? அப்போ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 4840 + 242 = 5082. ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் 5082 ருபீஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.